இப்போ ராமாயணத்துலாம் வரும், ராமாயணத்துல நீ காட்டுக்கு போப்பான்னு சொல்லவே இல்லையா. அவ யாரு கைகை கம்பர் ரொம்ப அழகா அதை கொண்டு வருவார். கானகம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி 72 ஆண்டில் வா அப்படின்னா, காட்டுக்கு போய் புண்ணிய நதிகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு 7 × 2 = 14 வருஷம் கழிச்சு வந்துருன்னு சொன்னலாம். நீ காட்டுக்கு போ, நீ வந்து நாடாடுறது முடி சொல்றது இந்த பாயிண்ட்லாம் அவன் பேசவே இல்லை. கம்பர் ரொம்ப அழகாத சொல்வார். எதுக்காக அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னா, நீங்கள்லாம் பஞ்சாங்க படனம் படிப்பீங்க. ஒவ்வொரு வருஷம் புத்தாண்டு வருகிற போது தமிழ் புத்தாண்டு தெலுங்கு புத்தாண்டு எல்லாத்துலேயும் வந்து பஞ்சாங்கம் படிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன வரும், இந்த வருஷத்துக்கான அந்த பஞ்சாங்க புருஷன் அவன் என்ன மாதிரி வந்திருக்கான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக புருஷன் வர்றான். ஸோ ராமர் வாழ்ந்த காலத்தில் வந்த யுக புருஷன் எப்படி வந்தானா, ஒரு கையில் தர்பகட்டு இன்னொரு கையில் வில்லு அம்பு வச்சுட்டு வந்தானான். அப்போ ஏன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு வசிச்சர் கேட்குறப்போ சொல்கிறான், நிறைய இடங்களில் யாகம் ஹோமம்லாம் நடக்க போகிறது, அதுக்கு தான் தர்பகட்டு. அந்த யாகம் ஹோமங்களுக்கு அசுரர்களால் அப்டக்கிள்ஸ் இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு தர்மராஜா ஒரு யுக புருஷன் வில்லு அம்போடு வரப்போகிறான், அதுக்காக வில்லு அம்பு அப்படின்னாரான். த வெரி பர்பஸ் ஆஃப் ராம ஜனனம் எதுக்காக வந்ததுன்னா, ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யாரை நாம் அறிந்திருக்கிறோமோ வழிபடுகிறோமோ அவன் ஈஸ் ஈக்குவல் டு தர்மா, தர்மத்தினுடைய பிரதிபிம்பம், ரெப்ளிகா ஆஃப் தர்மா அப்படின்னு அர்த்தம். இப்போ ராமருடைய நோக்கம் என்ன, ஒரு மனுஷனாக இருந்து மனுஷனாகவே வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் தர்மம் பேசாமல் இருக்கணும். இப்போ ராமர் வந்து எப்பயுமே நான் கடவுள்னு வெளிப்படுத்திக்கிறதே கிடையாது, 7 ரிஷிகளுக்கு மாத்திரம்தான் அவர் கடவுள்னு தெரியும். மற்றபடி கம்பர் அவரை பற்றி சொல்லுகிற போது, மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறான், மனுஷனாக பிறந்து ஒரு மனுஷன் எல்லா தர்மங்களையும் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வென்று காட்டினான், மானிடம் வென்றதம்மா என்று கம்பன் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை. அப்போ ராமருடைய அவதார நோக்கம் என்னென்னா, ஒரு ஹியூமன் ஃபார்மில் கூட ஒரு மனிதன் தன்னுடைய தர்மங்களை எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானவரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிறத, தெய்வம் மானுஷ ரூபேனா என்று புரிய வைப்பதற்காக ராமனுடைய அந்த தர்ம காரிய பிரவேசம் உலகத்தில் நடந்தது. அந்த காட்டில் எல்லாம் அந்த காலத்தில் எல்லா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் காட்டில் தான் தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அசுரர்களால் அவங்களுக்கு லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் வருதார். ராமர் சின்ன பையனாக இருக்கிற போது விஸ்வாமித்திரர் அவர் காட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாரு, தாடகை என்ற ராட்சசியை வதம் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொரு ராட்சச வதம் பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு. சீதை கல்யாணம் ஆகிறது, திருப்பியும் அவர் காட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லா ரிஷிகளும் காட்டில்தான் இருந்தாங்க. இவருடைய நோக்கமே அந்த யாகங்கள் ஓமங்கள் அதுக்கெல்லாம் வந்து தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் அவர் வந்தார். அவர் அயோத்தியில் ராஜபரிபாலனம் பண்ணின்னு எப்படி போய் ராட்சசர்களை காட்டுக்குள்ளே அழிக்க முடியும், முனிவர்கள் காட்டில் உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும். ஸோ இட் வாஸ் ஒன்லி எ ப்ரெட்டெக்ஸ்ட், இவர் காட்டுக்கு போகணுங்கிறது ஒரு ப்ரெட்டெக்ஸ்ட், ஆனால் அவருடைய அவதார நோக்கம் அதுதான். இப்போ நீங்கள் அவரது பாருங்கள், அவர் பரத்வாஜ ரிஷியை பார்ப்பார், அகஸ்திய ரிஷியை பார்ப்பார், வசிஷ்ட ரிஷியை பார்ப்பார், விஸ்வாமித்திரை பார்ப்பார், எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த காலத்தில் காட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் தடை இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது ராமருடைய அவதார நோக்கமாக இருந்தது. ஸோ அவர் கங்கையை கடந்து அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர்றார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கங்கையில் போய் ஈ டேக்ஸ் எ ஹோலி டிப். இப்போ கங்கை தாயே மேலே வந்து அவரை பார்த்து கும்பிட்றாளாம், பாருளோர் பாதகம் எண்ணில் நீக்குவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க அவங்க பண்ண தப்பு தண்டா பாவத்தெல்லாம் எங்கிட்ட குளிச்சுக்கிட்டு போக்கிக்கிறாங்க. பாருளோர் பூமியில் உள்ளவர்கள் பாதகம் அவர்கள் செய்த தவறுகளை எண்ணில் நீக்குவர். யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உய்ந்தனன் என்றாள். மயிலாரத்தில் மல்லன் தெரிஞ்சவங்களுக்கு கேட்பார், தெற்று என்ன மிஸ்டேக்குன்னு அர்த்தம், நான் யான் செய்த தெற்று எந்தா அப்படின்னு, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு. யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன், எல்லாரும் அவங்க பாவத்தெல்லாம் வந்து எங்கிட்ட விடுறாங்க, ராமா நீ குளிச்சு இல்லை அது என் பாவமெல்லாம் போயிடுச்சுப்பா அப்படிங்கிறா. யானும் அந்த தெற்று உன்னில் நீக்கினன் உயிந்தனன், நான் உருப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
ஸோ அவர் புண்ணிய நதிகளாடி ஏறி ரெண்டி வாண்டினுவான் சொன்னார். கம்பர் சொல்கிற மாதிரி காட்டுக்கெல்லாம் போனார், புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணார், காடுகளிலே தவசிகள் இருந்தார்கள், அவர்களுக்கு ராட்சசர்களால் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, அதையெல்லாம் அழிப்பதற்கான ஒரு யுக புருஷனாக தான் அவர் ஒரு கையில் வில்லம் போலும் ஒரு கையில் தர்பகட்டோடும் இந்த உலகத்தில் வந்தார். இல்லைன்னா விஸ்வாமித்திரர் என்ன லூசா, ஒரு சின்ன பையனை தசரதங்கிட்ட கேட்டு உன் பிள்ளையை எங்கூட அனுப்பு அப்படின்னு, தசரதன் சொல்கிறான் நான் வர்றேன் அப்படின்னு, இல்லை இல்லை உன் பிள்ளையை தான் அனுப்பணும், ராமலட்சுமணர்கள் கூட்டின்னு போய் தாடகையெல்லாம் வதம் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய நோக்கம் அதுதான், ராமருடைய அவதார நோக்கமே இந்த ராட்சசர்களெல்லாம் வதம் பண்ணுறது தான். அதுக்காக தான் அவருக்கு தெரியும், அவர் விரை கூட்டுக்கிட்டு போனார்.